ஹாய், குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து நான் ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். ரெகுலர் சாம்பார் தான், அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னோடய மெத்தடில் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இதுக்கு வந்து ஒரு கப் சின்ன எனக்கு தேவையான அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன கொட்டை வந்து ஒரு கொட்டை அளவுக்கு வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான இப்போ காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து மொச்சை எடுத்திருக்கேன். மொச்சக்காய் வந்து பச்சை மொச்சக்காய், அது எடுத்திருக்கேன். கேரட், அப்புறம் தக்காளி, சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். அவரைக்காய், முருங்கைக்காய். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம். இதுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் எடுக்க போகிறேன். ஸோ அப்படி இன்கேஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எடுத்துருக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் குக்கரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, பருப்போட வெங்காயம், தக்காளி, கேரட் மூணும் சேர்த்து வேக போட போகிறேன். ஏன்னா கேரட் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் பச்சை மொச்சையை வந்து தனியாக வேக வச்சு போடுங்க, ஏன்னா அது வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டிடும். ஸோ அதனால் அது எப்போதுமே தனியாக வேக வச்சு தனியாக எடுத்து பண்ணிக்கோங்க. நான் இதோடு வந்துட்டு இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறேன். நான் சொல்ல மறந்துட்டு, பெருங்காயம் இதோடய சேர்த்து வேக போட்டிங்கன்னா, கட்டி பெருங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தூள் பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து கடைசியாக சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வாசம் வரும். ஸோ இப்போ அதை வேகட்டும். இப்போது நான் இது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஒரு விசில் எனக்கு பருப்பு வெந்துருச்சு. ஸோ ஏன்னா பிகாஸ் ரொம்ப வேக விட்டிங்கன்னா திருப்பி ரிமைனிங் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு விசில் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போது என்ன பண்ணலன்னா, நான் மற்ற காய்கறி சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரிமைனிங் வந்து அவரைக்காய், முருங்கைக்காய் இருக்குது. இது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேக வச்ச மொச்சை பார்த்திங்கன்னா கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து சாம்பாரில் வேக வச்சு சேருங்க. எனக்கு சாம்பாரோட கலரை மாற்றிடும். நான் இப்போ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். நான் இப்போது வேறு கடாய்க்கு மாற்றிட்டேன். ஸோ நல்லா வேகணுங்கிறதுக்காக. ஸோ இப்போது கடாயில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா மிளகாத்தூள் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா அதோட அந்த ஃப்ளேவர், பச்சை ஃப்ளேவர்லாம் போயிடும். ஸோ மிளகாத்தூள் போட்டு வேக வைங்க, கொதிக்க வைங்க. ஸோ தேவையான மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ இது இல்லாதவங்க வந்து நான் சொன்ன மாதிரி எப்போதும் டிஃபால்ட் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள். நான் மஞ்சள் தூள் வந்து பருப்போடையே நீங்கள் வேக போட்டுருங்க. நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை, ஏன்னா இதுலேயே மஞ்சள் தூள் இருக்கனால நான் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. நீங்கள் வந்து மஞ்சள் தூள் தனியாக சேர்க்குறப்ப பருப்போடையே சேர்த்து வேக வச்சுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் ஆட் பண்ணி வேக வச்சுருங்க. இப்போது இந்த காயெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் புளிக்கரைசலை ஊற்றுறேன். அதோட தேவையான அளவு உப்பு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே ஒன்றா சேரணும், அதுக்காக தான். ஸோ இது காய்கறி போட்ட உடனே நீங்கள் போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து எல்லாமே கொதிச்சு இந்த காய் எல்லாமே இதோட இந்த இதிலே வேகட்டும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விடலாம். கொதித்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம். இப்போது சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ வந்து தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுறேன். நான் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு சொல்லலை, ஏன்னா சில பேருக்கு தேங்காய் சாம்பாரில் சேர்க்குறதுக்கு பிடிக்காது. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், வேண்டானா தேவையில்லை. நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அரைச்சி கடைசியாக வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுறேன், வேறு எதுவும் ஆட் பண்ணுறேன். தேங்காய் அரைச்சி இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் நீங்கள் வேணான்னா சேர்க்க வேண்டாம், திருப்பி சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா சாம்பார் காயெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போது இதை தாளித்து விட போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து நான் தனியாக ஒரு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இப்போ பொரிஞ்சிருச்சு, நான் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அதோட மிளகாய், 2 வரமிளகாய் போட்டுருக்கேன். இப்போது மிளகாய் இது காஞ்சோன்னு
வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குற மாதிரி நீங்கள் வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் சாம்பாரில் சேர்க்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நான் இப்போ வந்து இந்த சாம்பாரில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தாளிச்சுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, கொதிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் போயிடும். நான் இப்போ தாளிச்சிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டு இறக்கலாம். ஸோ மல்லித்தலை போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. நீங்கள் உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.